हेलो एवरीवन, वेलकम टू आवर चैनल राहास कुक हाउस। इनकी नम्ब पाक पोर रेसिपी और बर्मी स्टाइल फूड मोइंगा। मोइंगा सेरतक तेवियान पोरुट्कल्ला एन्नन्नन्रदु डिस्क्रिप्शन बॉक्स इरुक्कु, सो डिस्क्रिप्शन बॉक्स चेक पण्णिक्कोंगा। वांग मोइंगा एप्पडी सेय्यलाम्नु सोल्लिट्टु नम्ब पार्क्कलाम। इदुल रेंडु स्टेप इरुक्कु। फर्स्ट स्टेप पार्त्तींगन्ना मोइंगाक्कु तेवियान नूडल्स वेग वच्चु एडुत्तुक्कणुम। நார்மலாக கடையில் கிடைக்கிற பிளெயின் நூடுல்ஸு, அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சு ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தென் வி ஷல் கோ டு த செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அந்த சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், தென் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளிச்சிக்கோங்க. ப்ளஸ் அது கூட கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு அதையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. நாலு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. வாழைத்தண்டு நல்லா வேகணும். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. வெஜிடேரியன் அப்படின்னு வாழைத்தண்டோடு விட்டுடலாம். இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபிஷ்ஷை வந்து வேக வச்சுட்டு அதோட ஃப்ளஷ்ஷை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு இன்னுமே அதிகம் நல்லாவே இருக்கும். தென் நம்மளோட வாழைத்தண்டு நல்லா வெந்துட்டுருக்குது. மீன்வாயில் ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, உப்பு தேவையான அளவுக்கு, தென் நம்மளோட சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண கலவையை இந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிடுங்க. இது நல்லா கொதிக்கணும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரையும் ரெண்டுமே நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுன்னா நம்மளோட சூப்பு ரெடி ஆகிடுச்சு. தென் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் சூப் ஊற்றிக்கோங்க. தென் நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை போடுங்க. தென் வறுத்து வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, வறுத்து வச்சுருக்க பூண்டு வித் அந்த எண்ணெயோடு, தென் நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கு, காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதில் எக்கையும் வந்து வேக வச்ச எக்கு கட் பண்ணி பீஸஸாக போட்டிங்கன்னா நம்மளோட மொயங்கா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ ஒன் மோர் திங், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்களா, நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.